வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. விவோ Z1x இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடச்சது அப்டேட் வெர்ஷன் 6.70.6. உங்களில் பல பேருக்கு முன்னாடியே அந்த அப்டேட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. உங்களில் யாருக்காவது கிடைக்காம இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லி ஒரு 4 times அப்டேட்டை செக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மொபைலை பவர் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிவிட்டு, அப்படி இல்லாட்டி ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டா ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த விவோ Z1x இந்த அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், விவோ V20. ஸோ இது லேட்டஸ்ட்டாக ஒரு மிட்ரேஞ்சில் ஒரு ஹையர் வேரியண்ட்டாக மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலோடைய ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கேட்டால் கொடுக்குறவன் மனுஷன், கேட்காமலே கொடுக்குறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நண்பன். ஸோ அந்த விதத்தில் ஒரு நண்பர் தான் வந்து எனக்கு அறிமுகமாகி இந்த விவோ V20 ஃபோட்டோஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவீன்குமார் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ உங்களில் நீங்கள் யாராவது விவோ V20 மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நண்பர் வந்து எனக்கு ரிவ்யூ சொல்லிகிட்ருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த மொபைலோடைய ரிவ்யூ முடிஞ்சால் நம்ம சேனலில் சீக்கிரமாக நான் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நட்பு பிடிக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் விவோவில் கேமரா வைஸ், டிஸ்பிளே வைஸ், ப்ராசஸர் வைஸ் அண்டு பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ப்ரைஸ் வைஸ் ஆல்சோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரே விவோ மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விவோ Z1x மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். வேறு ஏதாவது மொபைல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சூப்பரான ஒரு டிவைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விவோ Z1x பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருந்தது. ஸோ அந்த அப்டேட் பல பேருக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு, எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. யாருக்காவது கிடைக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கிடச்சிரும். அப்டேட் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 6.70.6. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.8.41. ஸோ இந்த அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து பேட்டரி ட்ரெயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு ஆப்டிமைசேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்தது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.70.6. இந்த அப்டேட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 477 MB தான். ஸோ கொஞ்சம் 1/2 GB 1/2 GB கம்மி தான். உங்கள்கிட்ட 1 GB டேட்டா இருந்தாலே நீங்கள் வந்து ஈஸியாக இதை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போலாம் வந்து டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ நான் எனக்கு அப்படி தான் அது, உங்களுக்கும் அப்படி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரூவ்டு சிஸ்டம் செக்யூரிட்டி. ஸோ அப்படின்னும் போது செக்யூரிட்டி பேட்ச் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரூவ்டு சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆப்டிமைஸ்டு சிஸ்டம் பவர் கன்செப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது மூணு தான் சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயந்தான். ஸோ ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா 2 months தான் இப்போ வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபன்டச் ஓஎஸ் 10 தான் இருக்குது ஆல்ரெடி. அண்ட் ஆல்சோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10. ஸோ ஏன்ட்டு இருக்கிறது 6 GB ரேம் 128 GB வேரியண்ட்டு. ஸோ இதில் செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா 9th வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து 10th கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 6.70.6 அப்படின்னு வெர்ஷன் காமிக்குது. ஸோ உங்களுக்கும் அதே தான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபன்டச் ஓஎஸ் 10.5 வரும்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல, கொடுப்பாங்களான்னு தெரியல. அண்ட் ஆல்சோ ஆண்ட்ராய்டு 10 தான் இருக்குது. பட் செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10th செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. 10th அப்படின்னாக்கா அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நவம்பர் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். விவோவில் V20 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபன்டச் ஓஎஸ் 11 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆண்ட்ராய்டு 11 சேர்த்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். பட்டு இந்த விவோ Z1x அது கிடைக்குமா என்னன்னு தெரில. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ஜன் ஓஎஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எந்தெந்த டிவைஸுக்கு கிடைக்கும்னு ஒரு லிஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு கிடைச்சதுனாக்கா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற அந்த ஃபன்டச் ஓஎஸ் 10 அண்ட் 10.5 இந்த கீழேருந்து ஸ்வைப் பண்ண அந்த மெனு பார் வரும். ஸோ அந்த மெனு பார் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 அண்டு ஃபன்டச் ஓஎஸ் 11 அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபன்டச் ஓஎஸ் 11 டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணாக்கா
நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இதில் வருது. அதில் நோட்டிஃபிகேஷனும் அதிலே வந்துடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த மெனு பாரும் எல்லா மொபைலும் இருக்கிற மாதிரி வந்துடும். அண்ட் ஆல்சோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ வந்து அந்த ஆர்ஜின் ஓஎஸில் மேபி ஐஓஎஸ் மாதிரி, ஐஓஎஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் இப்போ நாட்ச் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் 14.2 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ சென்டரில் நாட்ச் பட்டையாக பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மெனு பார் வரும், லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது ரெண்டுமே வந்து ரெண்டு பக்கம், நீங்கள் ஒரு சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராசஸ் தான் நடக்கும், இன்னொரு சைடு லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த எதுலனாக்கா ஆரிஜின் ஓஎஸில். இப்போ இந்த 6.70.6 அப்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டு கேமராவில் இந்த மொபைலில் தான் ஸ்டார்டிங்கில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தேன். அதோடைய ஃப்ரண்ட்டு வீடியோ கேமராவோடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோட்டோஸ் அண்டு மற்ற கேமரா ரிவ்யூ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு பேட்டரி ட்ரைனிங் எப்படி இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 1 வீக் ஆஃப்டர் 1 வீக் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சதுனாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். விவோ V20 பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்டு ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. 25,000 அவைலபிளாக இருக்குது. இதில் ஆஃபர்லாம் ஆஃபர் டைமில் நீங்கள் ஷாப்பில் யூஸ் பண்ணாலும் சரி, வாங்கினாலும் சரி, அண்ட் ஆல்சோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆஃபரில் ஒரு 22,000 நீங்கள் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஆஃபரில் நீங்கள் வாங்குங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதில் ரிவ்யூ வந்து மேக்ஸிமம் நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த ரிவ்யூ மட்டும் இல்லை, யூசர் ரிவ்யூ எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ முடிஞ்சால் ஒரு ரிவ்யூ நானும் வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்டு வந்து ஆன்லைன் ஃப்ரெண்டு ஒருத்தர் அறிமுகமானார், அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா நவீன்குமார். ஸோ அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அதோடைய ரிவ்யூவும் சேர்த்து முடிஞ்சால் ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கும் இந்த மொபைல் வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ நினைக்கிறது எல்லாமே நடந்துடாது. ஸோ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ இந்த விவோ V20 கேமரா சாம்பிள்ஸ் போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விவோ V20 கேமரா பார்த்தீங்கன்னாக்கா கிளாரிட்டி சூப்பராக இருக்குது, அதை விட ஃபோக்கஸிங் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபோக்கஸிங் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல்னாக்கா அது விவோ V20 தான் இருக்கும். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துட்ருக்கிற உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ கிளாரிட்டி சூப்பராகவே இருக்குது, அண்ட் ஆல்சோ குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்சால் இந்த விவோ V20 ரிவ்யூவில் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதற்கு வாய்ப்பளித்த நண்பர் நவீன்குமாருக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.